ஃபுல்லாக பண்ணலாம் இப்போ அப்படி ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி இன்று புரட்சி தலைவர் அவர்களால் சிந்திக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மாவால் திறந்து வைக்கப்பட்ட மதுரை உலக தமிழ் சங்கத்தில் இந்த வளாகத்தில் இன்று கீழடி என் தாய்மடி என்று உலக தமிழர்களால் போற்றி புகழப்படக்கூடிய கீழடி ஆய்வில் நாம் கண்டெடுத்த 6500 பொருட்களையும் இங்கு 3 அறைகளில் இன்னைக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இன்றோடு 3 நாட்களாயிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கண்டுகளித்து செல்கிறார்கள். 3 அரங்குகளில் இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். கொஞ்ச அளவில் மெய்நிகர் காட்சிகள், வர்ச்சுவல் ரியாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு அடுத்து வரக்கூடிய உலகத்தரமிக்க அருங்காட்சியகத்துக்கு ஒரு டீசர் மாதிரி, ட்ரெய்லர் மாதிரி இதை வந்து கொடுத்துருக்குறோம். இதுபோல் பல மடங்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 12.21 கோடி தந்து இப்போ கீழடிக்கு அருகில் இருக்கிற கொந்தகை என்ற கிராமத்தில், இங்கேருந்து மதுரை ஏர்போர்ட்லேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இன்னும் ஓராண்டில் அந்த அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படும். அப்போ இது போல் வந்து 3 அடுக்குகள் அடங்கிய ஒரு அருங்காட்சியகம் அங்கே செய்ய போகிறோம். அதே போக ஒரு லைவ் எக்ஸ்கவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அகழ்வாய்வு இயற்கையாக நடக்கிறத காட்டும் அளவுக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல நம்ம பண்ண போகிறோம். 4 கிராமங்களில் அகழ்வாய்வுகள் ஜனவரி 15 தோங்கி இருக்கிறது. கீழடியை ஒட்டி இருக்கிற 4 கிராமங்கள்லையும் அதை பண்ண போகிறோம். ஒரு காலத்தில் மதுரைக்கு முன்னால் பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்த மணவூர் உட்பட, கொந்தகை கிராமம் உட்பட 4 கிராமங்களில் அங்கே பண்ண போகிறோம். அது போக 3 இடங்களில் அகழ்வாய்வு ஒரே நேரத்தில் துவங்குவதற்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். ஆதிச்சநல்லூர் 1802 பிரெஞ்சுக்காரங்க அகழ்வாய்வு செய்த அந்த இடத்துல, ஏஎஸ்ஐ 6 இடத்துல 6 வாட்டி அகழ்வாய்வு நடத்திய இடத்துல 7வது முறையாக இன்றைக்கி தமிழக அரசு அங்கே ஆய்வுகள் நிகழ்த்த போகிறது. அதே போல் சிவகலை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சிவகலை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணல் ஆகிய இடங்களில் அகழ்வாய்வுகள் ஜனவரி 15 துவங்கிறதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இல்லைங்க, முதல் 2 கட்ட ஆய்வுகள் உங்களுக்கு தெரியும், மத்திய அரசாங்கத்தின் ஏசி நிறுவனத்தால் செய்யப்பட்டது. அந்த 2 அகழ்வாய்வுகளும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற ரிப்போர்ட் வந்து இப்போ 2 வாரங்களுக்கு முன்னால் டெல்லியில் நான் போயிருந்தப்போ என் கையில் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதை ஆய்வு செஞ்சு தமிழாக்கம் செய்து எப்படி வந்து 4வது கட்ட அகழ்வாய்வை நாங்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவோம், அதே போல் அதையும் ரிலீஸ் பண்ண போகிறோம். 3வது கட்ட அகழ்வாய்வில் தான் அவங்க மத்திய அரசாங்கம் இதில் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு அந்த அதிகாரி முடிவெடுத்திருந்தோம். ஓகே, அந்த அகழ்வாய்வு முடிவுகளையும் கேட்டிருக்கோம் அவங்ககிட்ட. கண்டிப்பாக இன்னும் 2 வாரங்களில் தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் கீழடி வந்து இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற புரிதல் முதல்ல இருந்தது புரட்சி தலைவி அம்மாவர்கள். அம்மாவர்கள் இந்த இடம் வந்து மத்திய அரசாங்கம் விட்டுட்டு போனாலும் நம்ம எடுத்து செய்யணும்னு முடிவு பண்ணி நிதி ஒதுக்கியது புரட்சி தலைவி அம்மா அந்த டயத்தில். ஓகே, அதற்கப்புறம் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை தொடர்ந்து செய்வதற்கு 5வது கட்டம் செய்வதற்கு நிதி ஒதுக்கி எல்லா ஆதரவுகளையும் கொடுத்து பண்ணாங்க. அதே நேரத்தில் ஏஎஸ்ஐ வந்து ஏதோ நமக்கு அந்நியமான நிறுவனம் போல, அவங்க ஏதோ நமக்கு தமிழர்களுக்கு எதிராக சதி செய்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நல்ல உறவை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அவங்க கூட. எல்லா விதத்துலேயும் வெளிப்படைத்தன்மையுடன் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் அவங்க கீழடியில் எடுத்திருக்கிற ஒரு 10,000 பொருட்களுக்கு மேலே நமக்கு முழுமையாக தரணும்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்காங்க. அந்த பொருட்கள் எல்லாமே இப்போ மைசூரில் இருக்குது, அது போக சென்னை செக்ரட்டேரியட் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இது எல்லாமே நமக்கு தருவதற்கு கமிட் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த கியூரேஷன் ஒர்க், அதாவது காட்சிப்படுத்தும் பணி, கீழடியில் கொந்தகையில் அமைக்கப்படக்கூடிய அந்த மியூசியம் வந்து காட்சிப்படுத்தும் பொழுது இங்கே எடுத்திருக்கிற 6,500 பொருட்கள் மட்டுமில்லாமல் அவங்க எடுத்திருக்கிற 10,000 பொருட்களையும் நம்ம எடுத்து முழுமையாக அதை காட்சிப்படுத்தப்படும். அதனால் உலகத்தரம் மிக்க ஒரு அருங்காட்சியகம் மதுரையிலேருந்து 12 கிலோமீட்டரில் உருவெடுக்க போகுது. நிஜம் இன்னொரு ஒரு ஆண்டில் அதை வந்து தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக சாதித்துட்டாங்க. ஒரு ஆண்டு நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோமா முதல்வர் அவர்கள் நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாலே அதுக்கு பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் டெண்டர் வெகு விரைவில் வச்சுருவோம். உலகத்தரம் மிகுந்த ஒரு நிறுவனம் வந்து அதை கட்டமைக்கணும்னு விரும்புகிறாங்க. இன்றைக்கி பாரிஸ் போனால் அங்கே 10 உலகத்தரம் மிக்க அருங்காட்சியங்கள் இருக்குது, லூவர் மியூசியம் உட்பட. அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வர்றவங்க கீழடிக்கு வந்து பார்த்துட்டு போகிற நிலையை உருவாக்குறதுக்கு தேவையான நிதியை முதல்வர் ஒதுக்கி இருக்கிறார். அதுக்கு தேவையான உழைப்பை தர எங்கள் துறையில் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக அது உருவெடுக்கும். அது வரைக்கும் அந்த கண்காட்சி, இந்த கண்காட்சி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டே இருப்போம் நாங்கள் வந்து. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணாத பொருட்கள் எங்கிட்ட இருக்குது, இங்கே ஸ்ட்ராங் ரூமில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு புது கேலரி உருவாக்கணுன்றது எங்களுடைய எண்ணம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் இதை பார்த்து கீழடியில் இதை பார்த்து உருவாக்கணும். அதே போல் மற்ற இடங்களில் எடுத்த பொருட்களும் நம்மகிட்ட நிறையா இருக்குது. இந்த இடம் வந்து இன்றைக்கி 1,000 பேர் வர்றாங்கன்னா 10,000 பேர் வருவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளை நம்புங்க. இந்த 3 மாதத்தில் அந்த இடம் இருக்க போகிறது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே இடத்துல இதே இடத்துல முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழர் பண்பாட்டு மையம் உருவாக்குறதுக்கு. அதுவும் வந்து வேகமாக வடிவம் பெற்று வருகிறது. கண்டிப்பாக அதுவும் வரும்பொழுது இந்த இடம் வந்து எப்போவுமே 10,000 பேர் வரக்கூடிய ஒரு இடமாக வந்து ஒரு நாளைக்கு 10,000 பேர் வரக்கூடிய இடமாக உருமாற்றப்படும். அதுதான் அம்மாவோட கனவு. முதல்ல புரட்சித் தலைவர் ஏமன்னி 1986 நினைக்கிறேன் இங்கே உலகத்தமிழ் மாநாடு நடக்கிறப்ப அவர் சொன்ன வார்த்தை, இந்த இடம் வந்து வானம்பாடி போல உலகத்தமிழர்கள் வந்து நிற்கக்கூடிய இடமாக இந்த உலகத்தமிழ் சங்கம் இருக்கும்னு புரட்சித் தலைவர் சொன்னார். அந்த கருத்து வந்து இப்போ நிஜமாக போகுது இந்த ஆண்டுக்குள்ள. சார், வாழ புத்தகங்கள் எதுவும் கீழடிக்கான விஷயங்கள் எதுவும்? இப்போ நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டே வந்து அழகாக ஒரு எல்லாரும் படிக்கிற மாதிரி ரிப்போர்ட்டாக அதை ஒரு கதை வடிவமாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ள அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பாடப்புத்தகங்களை பண்ணுறது வந்து ஏற்கனவே பரிந்துரை பண்ணியிருக்கோம் பள்ளிக்கல்வித்துறையில், அவங்களே எடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சிலபஸ்ஸு கரிக்குலாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்தியாவில் சிவிலைசேஷன் மோகன்ஜாதார ஹரப்பா அப்படின்னு பேசுகிறது எப்படி இருக்கோ அதே போல் வந்து வைகச்சமவெளி நாகரிகம் என்று கண்டிப்பாக கீழடியை வந்து எடுத்து பேச போறாங்க. அது மட்டும் இல்ல, ஆதிச்சநல்லூரையும் பேச போறாங்க. சார், உங்க ட்விட்டர் பதிவுல வந்து திருவள்ளுவர் வந்து சைவர் வைணவர் அல்ல நாத்திகரா இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி போட்டுருக்கீங்க. இதே நாத்திகர்லாம் சொல்ல படிங்க, இவர் இல்லாதல சொல்லாதீங்க. வாய்ப்பு இல்ல சார், தெய்வ புலவர் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்ல வந்தது. யார் வந்து திருவள்ளுவருடைய வடிவத்தை இந்த மாதிரி வடிவமைத்தது அப்படின்ற கேள்வி வந்தப்ப லார்ட் எல்லிஸ் என்பவர் நம்ம மெட்ராஸில் இருக்கிற மின்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த மின்ட்டுடைய தலைவராக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வந்தவர். அவர் வந்து தங்க நாணயம் அடிக்கிறப்போ 1800களில் அந்த தங்க நாணயத்துக்கு பின்னால் எதை போடுறதுன்னு பார்த்து திருவள்ளுவருடைய உட உருவத்தை போட்டிருக்கிறாரு. ஓகே, அது போட்டது வந்து சமண மதத்தைச் சேர்ந்த ஒரு கான்செப்டில் போட்ட மாதிரி படுது. தலைக்கு மேலே ஒளிவட்டம், இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறது, உட்கார்ந்துருக்கிற விதம், இது எல்லாமே வந்து ஒரு சமண துறவி போல் அது இருக்குது அந்த கிட்ட அந்த அந்த படம் வந்து. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பல அறிஞர்களும் வந்து ஆதி பகவான் முதற்றே உலகு, ஆதி பகவான் என்பது ஆதிநாத், லார்ட் ஆதிநாத் அப்படின்லாம் சொல்லி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒட்டியும் வெட்டியும் பல கருத்துக்கள் இருக்குது. ஆனால் என்ன அதில் போட்டிருந்தேன்னா அவர் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, கடவுள் வாழ்த்து அப்படின்னு இருக்கிறதுனால. ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு ஹிந்து துறவியாக என்னன்றதுக்கு எவிடன்ஸ் இல்லை. அவர் வந்து சமண துறவியாக இருந்திருக்கலாம், சைவ துறவியாக இருந்திருக்கலாம், மற்றபடி வைணவ துறவியாக இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நாத்திகராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஐயா, ஆராய்ச்சி பண்ணுவோம். அதில் நான் சொல்லியிருக்கிற அடுத்த ட்வீட் நீங்கள் படிக்கணும். லார்ட் எல்லிஸோடைய அந்த நாணயங்கள் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆர்கைவ்ஸில் அது சார்ந்த கண்டிப்பாக விஷயங்கள் இருக்கும். அதனால் ஆர்கைவ்ஸ்லேயும் ஆய்வு செய்வோம். பிரிட்டிஷ் மியூசியத்தில் போய் அதை வந்து நம்ம காப்பி எடுத்துகிட்டு வந்து அதையும் ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம முடிவாக சொல்ல முடியும். ஏன்னா பலர் இதை பற்றி கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், எப்பா எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் எந்த இனத்தை சேர்ந்தவங்களும் தம்மவர் திருவள்ளுவர் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குறது தான் எங்கள் எண்ணங்க.
யுனெஸ்கோவில் இன்னைக்கு வந்து புக் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக வந்து திருவள்ளுவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர், உலக பொதுமுறையை ஏற்றியவர் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து இந்துக்கள் நீங்கள் திருநீர் போடணும்னா போட்டுக்கோங்க, நீங்கள் போடுங்க அந்த படத்தை போடுங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு சிலுவையை போடணும்னாலும் போட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், எல்லா மதத்தவரும் தம்மவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வ புலவர் திருவள்ளுவர். அதான் சொல்லுவோம். போதும் போதும், நைட்டில் ஒரு பெரிய ஷோவே வச்சிருக்கிறீங்க, போதும் போதும். பண்ண போறோமா, இப்ப இருக்கிறத விட அதிகமா பண்ண போறோம். 5 பேர் ட்ரெயின்டு கைட்ஸ் போறோம். இப்ப நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் ஒரு கருத்து சொன்னாங்க, இங்க இருக்கிற பள்ளிகள் கல்லூரிகள் இருந்து வர்றவங்களுக்கு ஷெட்யூல் போட்டு நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறோம் நாங்க. கண்டிப்பாக மனு முதல்வர் அவர்கள் போன வாரம் அறிவிச்சிருக்கிறாங்க, அது ஜியோ வரப்போது எல்லா பள்ளிகளும் எல்லா கல்லூரி மாணவர்களும் ஒரு ஆண்டுக்கு அரை நாள் வந்து அருகில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்தில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சட்ட ரீதியாகவே வரப்போகுது. அந்த அரை நாளில் வந்து அவங்களுக்கு வினாடி வினா வச்சு அவங்க படிக்கிற ஹிஸ்ட்ரிக்கும் இது ஒரு ஹிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் மாதிரி, நம்ம கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் பண்ணுற மாதிரி இது ஒரு ஹிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் மாதிரி கொண்டு வரணும்னு முதல்வர் அவர்கள் விருப்பப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே அதுக்கான முயற்சி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு இடமா அவங்களுக்கு சப்ஜெக்ட்லேயே வந்து வந்துடும். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா, பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லாமே விலை மதிக்க முடியாத பொருட்கள், அது ஈஸியாக போகவும் கூடாது, புது பொருட்கள் உள்ளே வந்துடவும் கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிறோம், கவனமாக அதை செய்வோம். ரோம் நகரை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு இந்தியாவில் வந்து ஆராய்ச்சிக்கு நடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து கீழடி சார்பான விஷயங்கள் வந்து வெளிநாடுகள் ஏதாவது இடங்கள் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ லீடன் மியூசியத்தில் பல விஷயங்கள் இருக்குது, செப்பேடுகள் அங்கே இருந்துருக்கு. கீழடின்னு நான் சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டை பற்றி அங்கே இருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த எல்லிஸுடைய தங்க நாணயத்தை திருப்பி கொண்டு வரணும்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எங்களுடைய எண்ணம் வந்து அந்த மியூசியம்ஸோடலாம் நல்ல உறவு ஏற்படுத்தி அங்கே இருக்கிற தமிழ் வரலாறு சார்ந்த அரும்பொருட்களை அட்லீஸ்ட் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு வரணுன்றது எங்களுடைய எண்ணம். கண்டிப்பாக அதை செய்வோம். இல்லை, அதான் நான் சொன்னேன் அந்த 50 கோடி ப்ராஜெக்டில் தமிழ் எண்ணெயுடைய சிலை அதுக்குள்ளே வரும். 2 முறை டெண்டர் வச்சு அதை கேன்சல் பண்ணியிருக்கோம். 3வது முறை எல்லா அறிஞர்களையும் கலந்து கொண்டு, ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா எது எந்த மெட்டீரியலில் செலவைக்கிறதுன்றதுல பெரிய மாறுபட்ட கருத்துகள் இருந்தது. ஏன்னா முதல்ல நாங்கள் மார்பிள் வச்சு பண்ணணும்னு யோசித்தோம். ஐரோப்பாவோட அந்த ரோமில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பக்கலை வச்சு ட்ருவி ஃபவுண்டன்னு சொல்கிறத வச்சு மாடல் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மாடலில் மார்பிள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள். ஆனால் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம், மார்பிள் வச்சு சிற்பம் செய்யக்கூடியவங்க 300 பேர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். 25,000 பேர் கச்சில் செய்கிறவங்க இருக்காங்க, 10,000 பேருக்கு மேலே பிரான்ஸ் வச்சு செய்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மெட்டீரியலை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, அவங்க வந்து என்ன படைப்புத்திறனோட உள்ள ஸ்ட்ரக்சர் போடுறாங்களோ அதை அவங்க போட்டுக்கிடணும், மெட்டீரியலை அவங்க சூஸ் பண்ணி கிடக்கணும்னு சொல்லி விட்டுருக்காங்க. அந்த முறைப்படி டெண்டர்னு ஒரு வாரத்தில் மீண்டும் வைக்கப்பட இருக்கிறது. அது வந்ததுலேருந்து 18 மாதத்தில் இந்த இடத்துல வந்து அந்த தமிழர் பண்பாட்டு கண்காட்சி கண்டிப்பாக வந்தே தீரும். அதில் மையமாக தமிழெண்ணெய் வீற்றிருப்பாள். ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ், நன்றி. அந்த நீங்கள் வந்து செய்யாமல்